பழைய இடத்துல இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ ராஜா கிரீன் ஹவுஸ். இப்போ இது நல்லூர் அடியிலையும் கொண்டு தான் வந்திருக்கிறோம் பாருங்க. நல்லூரில் இருக்கிற ராஜா கிரீன் ஹவுஸுக்கு வந்துருக்குறோம். இப்போ வாங்க உங்களுக்கு அந்த காட்டு வந்து எப்படி இருக்காங்க. இப்போ ஐஸ்கிரீம் கடை இதில் வைக்கலாம் ஹெல்மெட்டை. வாங்க பார்ப்போம் ராஜா கிரீன் ஹவுஸ் எப்படி இருக்காங்க. எங்கே டீம் எல்லாம் வேடி கொண்டிருக்கீங்க மேலேங்க. ரைட், இப்போ நாங்கள் மாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். மாடிக்கு இருந்து சாப்பிடுவோம். அந்த கீழே மேலேன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து சாப்பிடலாம். இந்த கொரோனா இஷ்யூக்காக பெருசாக ஆக்கள் குறைவு. இந்த ஜோனியனோட பிறந்த நாள் தானே, அப்போ அதுக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு, அந்த வடிவாக இருக்கு. இப்போ முதல்ல நீங்கள் கிளாசிக் மாடலில் பார்த்துருப்பீங்க. இவ்வளோத்துலன்னா நாஜிமா கோயில் அடியில் இருக்குது ராஜா கிரீன் ஹவுஸ். இப்போ நல்லூரில் உட்காந்துருக்குறாங்க. இரவுல எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா கீழே இருப்போம். அப்போ நாங்கள் கீழே போயிருந்து சாப்பிட போகிறோம். ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இருக்குங்க, நல்ல டேஸ்டான ஸ்வீட் ஐட்டங்கள். ரைட்டு, இப்போ ஒரு ஆள் கண்ணெல்லாம் சிவந்தே வந்திருக்கார். அவர் என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நேற்று வந்தவரங்களோட இரவு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. தலைக்கிளை முடிக்கிற மாதிரி இருக்கலாம். சார், இந்த மெனு கார்டு எடுத்து எங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறாரு. அந்த இதில் இவரா நாங்கள் டாக்டர் ஐயா. இந்த ஐயா இவரம் வந்திருக்கிறார். இல்லானா பயத்தில் இன்னும் இதை கரெக்டாக நினைக்கிறேன். குருபுரன் அண்ணா, குருபுரன் அண்ணா காய் ஆட்டி விடுங்க. இவருக்கு தான் பிறந்த நாள் இன்றைக்கு. இதுக்காக தான் இவர்கள் கூட்டி வந்திருக்கிறார். பிறந்த நாள் நீங்க வந்து சும்மா குடிக்கலாம். பாப்போம் என்ன எடுக்க போறாங்க. வேற அரங்கல இருக்கு. நான் ஓரளவுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓர்டர் போட்டு பார்ப்போம். அவங்க வர வர மாட்டோம். ஓர்டர் கொடுத்தவொன்னே அதை செய்து கொண்டு வரையும். நாங்கள் இந்த சோஸ் அப்படித்தான் போட்டு அதுக்குள்ள தோச்சி தோச்சி சாப்பிடுற காட்டு. நானே யூடி பாக்குறதுலாம் தொட்டு சாப்பிடுறேன். இதை தொட்டு சாப்பிடுவேன்.
நானும் சாப்பிடுறேன். நடந்துருக்கா பாருங்க பாருங்க, இதுதான் ஐஸ்கிரீம் ராஜாவோட மெனு. எனக்கு வெரைட்டிஸ் இருக்குது. டெம்பிள் ரோட் ஐராச பிள்ளையார் கோயில் அடி நல்லூர். அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சிற்றுண்டி வகைகள் இருக்குது. மெகா ரோல்ஸ் இருக்குது, சைவர் ரோல்ஸ் இருக்குது, உளுந்து வடை இருக்குது. கணக்கு ஐட்டங்கள் இருக்குது, ஸ்வீட் ஐட்டம் தமிழாக்கத்தில் பாருங்க. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னது, என்னது லஸ்ஸி ஐட்டம். லஸ் ஆனால் லஸ்ஸி என்ன அது லஸ்ஸி எங்கால ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. கொரோனாவோட சின்ன சின்ன விலை மாற்றங்கள் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதனால் ராஜாவோட மீட் ஷேக் இருக்குது, வெனிலா மீட் ஷேக் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, சாக்லேட் இருக்குது, மைலோ இருக்குது, ஃபலூடா இருக்குது, ஐஸ் காஃபி இருக்குது, டீ ஐட்டங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கிறார் இப்பான். அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை, இவருக்கு வந்து அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுங்க. அவரை முகத்திலே விளாங்கு அண்ணாக்கா ஒரே ஒரு ரோல் வச்சுருக்காங்க அவருக்கு. ஐஸ்கிரீம் அப்போ ஐஸ்கிரீம் மட்டும்தான் அவர் குடிப்பார். அவருக்கு ரோல் வேணாம் என்னன்னா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மாம்பழ லஸ்ஸி எடுத்துருக்கு. மாம்பழ லஸ்ஸி மேங்கோ லஸ்ஸி வந்து செந்தில நாளைக்கு வந்திருக்கு. ஏன் லேட்டா அவருக்கு வந்து தெரியாது என்னன்னு சொன்னா, நாங்கள் குரூப் பார்க்குறாங்கள. அவர் வந்து அந்த குரூப் வீட்டில் கணக்கு வேலை இருக்கிறதால எங்களை மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஃபைபர் அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் எடுக்கிறேன்னு. பரவாயில்ல, ஒருவரண்ணா ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக்கள் அங்கே வந்துருக்கணுமன்றதால போய் பார்த்துட்டு வந்தது. நாங்களே வந்துருக்கிறாங்கன்னா அவர் யார் லக்ஷ்மண் அண்ணாவோட ஃப்ரெண்டாக்களும் வந்திருக்கணும். லக்ஷ்மண் நாங்கள் போய் காய்ச்சி பண்ணிக்குது. எனக்கு லஸ்ஸி மாம்பழ லஸ்ஸி நீங்களே வித்தியாசம்.
இவர் வந்து நான் வந்து போய் வித்தியாசமாக தான் செய்கிறவர். அப்போ அதனால் என்னை வித்தியாசமாக அவர் பார்க்குறேன், நான் பார்ப்போம் என்ன பார்க்க போகிறேன். என்னண்ணா இந்த இதில் இருந்து எல்லாத்தையும் மலைச்சு துறைச்சிட்டானு ஒன்றுமில்லை. அது என்னென்னு சொன்னால் அவங்க இந்த இது சொன்னவங்க ஏன்னா ரோல் ஐஸ்கிரீம் சொன்னவங்க இருந்தால் அந்த மெனுவில் தொங்கல ரோல் இருக்குது. ரோல் ஐஸ்கிரீம் ரோல் ஐஸ்கிரீம் சொன்னாங்க. ஐஸ்கிரீம் வந்துடுது பாருங்க, எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி எடுக்கிறாங்க. இது மெகாலா போடுறது எனக்கு லசி சொன்ன மேங்கோ லசி ஒன்று. சரி, எல்லாரும் இப்போ சாப்பிட்றாங்க. ரசி வந்துடுது. இதான் அந்த மேங்கோ லசி. இதான் லசி மேங்கோ. வில்லும் வந்துடுது. அப்படியே அவங்க எல்லாம் குடிச்சு முடிச்சிடாங்க. கடைசியாக தான் வந்தது அண்ணா. அந்த வில்ல கொஞ்சம் காட்டுண்ணா. இதான் வில்லு. இந்த வில்லும் வந்துடுது. எனக்கு இல்லை, கொஞ்சம் தான் வந்துடுது. அவங்க பேசுகிறாங்களே ரைட், குடிச்சு முடிஞ்சாச்சு. என்ன அப்படிங்க, நல்லா இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு மேங்கோ லசி சி லசி மற்றது ஸ்ட்ராபெரி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ராஜாவில் கொஞ்சம் அவங்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டாங்க. நான் லாஸ்ட்டாக வந்த தலை இப்போ குடிச்சு கொண்டுருக்கேன். லாஸ்ட்டாக லசி குடிச்சு கொண்டுருக்கேன். தோனிங்கண்ணா வில் கடைக்கு போயிருக்காருங்க பாருங்க. பின்னால ஓகே, இதோட எங்களை வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். எங்கள அண்ணாண்ட பிறந்த நாளுக்கு வந்து இன்றைக்கு இந்த இதை சிறப்பிச்சது எங்களுக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீங் ஹவுஸில் உங்களை நினைச்சு சந்திக்கிறோம்.